மகர ராசி அன்பர்களே, சுகமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை திட்ட முடிவீங்க. இந்த பிரயாணமும் கச்சிதமாக அமையும். சில காரியங்கள் பேசுவேன், சில காரியங்கள் பேச முடியாமல் மனசுலேயே வச்சுருந்துருக்கேன். இந்த மாதிரி இன்றைக்கி நிறைய விஷயங்கள், மருத்துவரை சந்திக்கிறது, ஃபிசியோதெரபிஸ்ட்டை சந்திக்கிறது, ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு படிச்சுட்டுருக்குறோம், டாக்டராக இருந்துன்னு இருக்கிறவங்க, அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, வெளிநாட்டில் வீடு வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு அதுக்குண்டான தேடுதலில் இருக்கிறவங்க, புதிய பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கணும், வெளிநாட்டில் இருந்துட்டு சார் இங்கே எனக்கு ரெசிடென்சியல் விசா கிடச்சி கொடுத்து நான் வந்து பிஆராக இருந்துட்டுருக்கேன், நான் வந்து ஒரு தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் தேடின்னு இருக்கேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஏதாவது ஒருத்தர் மூலமாக இறைவன் அனுகிரகம் பண்ண மாட்டாரான்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். நிச்சயம் ஜெயிப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நேரம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு, வெற்றி வழிபாடு.